சிவாய் நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு ஒரு நட்சத்திரங்கள் பொருந்தும் அதாவது ஒரு ஆண் வந்து இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்குரிய பெண் நட்சத்திரம் என்ன ஒரு பெண் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா திரம் எந்த நட்சத்திரத்துலேருந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஆணை வந்து தேர்வு செய்கிறது திருமணத்திற்காக அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதாவது பொதுவாக நம்ம வந்து திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு புரியும் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிறேன் வேதி நட்சத்திரங்களை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கவனிக்கணும்னா வைநாசிக தோஷம் தரக்கூடிய நட்சத்திரங்களையும் தவிர்க்கிறது நல்லது வேதி நட்சத்திரங்களையும் தவிர்க்கிறது நல்லது வைநாசிக தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தில் வந்து பிறந்திருப்போம் ஸோ அந்த நட்சத்திர பாதத்திலேருந்து எண்பத்தி எட்டாவதாக வரக்கூடிய அந்த நட்சத்திர பாதம் கொண்ட நபர் வந்து வரணாக வந்தால் அதை வந்து கண்டிப்பாக விளக்க வேண்டும் எப்பயுமே வந்து அது ஒரு தோஷமாக இருக்கும் கடுமையான ஒரு கஷ்டங்களையும் நோய் பிரச்சனைகளையும் முக்கியமாக வந்து சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஸோ அதாவது அந்த வைநாசிக தோஷம் தரக்கூடிய நட்சத்திர பாதத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அந்த கஷ்டம் அப்படின்றது வந்து இருக்கும் தோஷம் அப்படின்றதும் வந்து இருக்கும் அதனால எண்பத்தெட்டாவது பாதத்தை தவிர்த்தாலே போதும் ஏன்னா இந்த பதிவில் நம்ம வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கும் ஆணுக்கு பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களை வந்து பார்க்கலாம் அதே மாதிரி வேதை தரக்கூடிய நட்சத்திரங்கள் பொருந்தாத நட்சத்திரங்களையும் வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்குரிய பெண் நட்சத்திரங்கள் அதாவது ஆண்களுக்கு பொருந்தக்கூடிய பெண் நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சுவாதி உத்திராடம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் திருவோணம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்குரிய ஆண் நட்சத்திரங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் அஸ்வினி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேதை தரக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதே மாதிரி பூரம் நட்சத்திரத்தில் எத்தனையாவது பாதத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அதிலிருந்து எண்பத்தி எட்டாவது பாதம் வரக்கூடிய நட்சத்திரத்தையும் வந்து விளக்க வேண்டும் இந்த நட்சத்திரம் அப்படின்றது வைநாசிக தோஷத்தை தரக்கூடியது அதனால் அந்த அந்த நட்சத்திரத்தை விளக்குவது சிறப்பு